அதுதான் மிகப்பெரிய விஷயமா இருக்கு. படம் ரிலீஸ் ஆக போற படத்திலேயே விஜய் சாரோட படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 முக்கியமான படம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நானே அதை எடுத்து பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்குல்ல அதுல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எதையுமே அவர் இப்போ வரைக்குமே ஓப்பனா சொல்லல, ட்ரெய்லர் மட்டும்தான் வந்திருக்கு. ட்ரெய்லரை பார்த்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி நடித்த லியோ படம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சார் நடித்த படத்துலேயே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மூவினே சொல்லி ஆகணும். ஸோ எதனால் அதை அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, விஜய் சார் வந்து அந்த படத்துக்காண்டி அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் சாரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து இப்போ வரைக்கும் எந்த படத்துலையும் பண்ணாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்ஸை வந்து இந்த படத்தில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வந்து ரீசெண்டாக அவர் இன்டர்வியூமே அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து இது வரைக்கும் பண்ணாத விஷயத்த பண்ணியிருக்காப்ல அப்படின்னா என்ன சொல்லனா, ஃபைட் சீனாக இருக்கட்டும், அவர் நடித்த அந்த டார்க் கிரைம் ஸ்டோரியாக இருக்கட்டும், அதெல்லாமே அவருக்கு புதுசு. அவரே சொல்லியிருக்காரு, நம்ம இந்த மாதிரி டார்க் ஸ்டோரி கிரைம் பண்ணலாம், ஒரு நல்ல ஃபைட் சீன் இது வரைக்கும் பண்ணாத விஷயத்த நம்ம பண்ணலாம் அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. ஸோ அது ரொம்ப 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 ஒரு யாருமே இது ஒரு ஹீரோ வந்து எடுத்து பண்ண முடியாத ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க, எந்த ஹீரோமே பண்ண மாட்டாங்க, தனக்கு ரிஸ்க் எடுத்து பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்த தளபதி விஜய் வந்து ஈஸியாக எடுத்து பண்ணியிருக்காப்புல. ஸோ அதுதான் மிகப்பெரிய விஷயமா இருக்கு. படம் ரிலீஸ் ஆக போகிற படத்துலேயே விஜய் சாரோட படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 முக்கியமான படம்னு சொல்லியாகணும். அதாவது சினிமா ஹிஸ்ட்ரியோடையே ஒரு முக்கியமான படம்னே நம்ம சொல்லி ஆகணும். சினிமாவை தாண்டி இப்படி ஒரு ஹீரோ வந்து தனக்கு வந்து நம்ம எதனால் மேலே வந்திருக்கோம், நம்ம இந்த ஆக்ட் இந்த ரோல் பண்ணனால தான் நம்ம மேலே வந்திருக்கோம், இந்த ரோலை வச்சு நம்ம மேலே மேலே போயிட்டே இருக்கணும் தான் நினைப்பாங்க. ஸோ வந்து அதை விஜய் சார் அப்படி பண்ணாமல், ஸோ எந்த ரோலாக இருந்தாலும் எந்த ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் அதை வந்து வாண்டடாக எடுத்து பண்ணக்கூடிய விஷயம் வந்து அவர்கிட்ட இருக்குது. அது வந்து நான் சொல்ல ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் அவர் ஒரு இன்டர்வியூவிலேயே சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவரோட படத்துக்கு பார்த்தீங்கன்னா டூ போட என்னைக்குமே நினைக்க மாட்டார். ஸோ வந்து ஒரு ஒரு இக்கட்டான ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும், ஒரு கஷ்டமான ஒரு சீனாக இருக்கட்டும், அந்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா அவராகவே வாண்டடாக வந்து பண்ணுவாப்லையாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த லியோ படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சென்சேஷனலான ஒரு ஒரு ஃபைட் சீனுமே இருந்திருக்கு. ஸோ வந்து நம்ம ட்ரெய்லரில் பார்த்துருப்போம், ஷர்ட் பட்டனை கழட்டிட்டு ஒரு ஃபைட் சீன் பண்ணுவார்ல, அந்த ஃபைட் சீனு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், அன்பறிவு மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க சொல்லியிருக்காங்க சார் இது வேணாம் சார் டூப் போட்டுக்கலாம் அப்படின்னு, ரொம்ப கஷ்டமான ஃபைட் சீன் டூப் போடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்லியிருக்காப்புல, இல்லை டூப் போட வேண்டாம், நானே இதை எடுத்து பண்ணுறேன், என்னோடய ஃபேன்ஸ் வந்து எப்படியுமே நான் என்ன கை கால் என்ன என்னோட கை. ஸோ ஃபைனலாக நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, லியோவுடைய ஆடியோ லான்ச்னே சொல்லி ஆகணும். ஸோ வந்து எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், என்ன பேச போகிறாரு, அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா, அவருடைய குட்டி ஸ்டோரி என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், அதுவும் நடக்காமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆடியோ லான்ச் ப்ரொடக்ஷன் சைடு வந்து ஆடியோ லான்ச் சைடும் ஈவெண்ட் சைடும் ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ லான்ச் இந்த மாதிரி கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு, அவருக்குமே வருத்தமாக தான் இருந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நேரு ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் போடுற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் உட்காரதுக்கான ஒரு இடத்துல ஸ்டேஜை மட்டுமே போடுறாங்க, மீதி இருக்கிறது ஒரு 6000 பேர் உட்காரும்போது அதில் 4000 பிளேசஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் சைடு ஆக்டர்ஸ் இவங்க எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க 4000 சைடு. ஸோ பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது 2000 தான் இருக்கா. ஸோ டிக்கெட்ஸ் வெளியில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் இதில் உள்ளே வந்தனால அவங்க டிக்கெட்ஸை வந்து ப்ராப்பராக இது பண்ணாமல் நிறைய பேருக்கு விற்று அதை அதிகமான கூட்டத்தையும் அங்கே வர வச்சக்கூடிய வர வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரீசெண்டாக நம்ம பேசியிருப்போம் ஏஆர் ரஹ்மான் சாரோட கான்சர்ட்டில் நடந்த ஒரு விஷயம். ஸோ அதை ஒரு அடிப்படையாக வச்சு, ஸோ வேணாம் யாருக்கும் எந்த இதுவும் நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிளாக எடுத்து பண்ண ஒரு விஷயம் தான் ஆடியோ லான்ச்சை கேன்சல் பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதுக்கான விஜய் சாருமே சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஸோ வந்து அதுக்காக நம்ம ப்ராப்பராக நல்ல ஒரு இதை விட டபுள் மடங்கு ஒரு ஸ்டேஜில் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஃபேன்ஸுக்கு அதுக்கு பதிலாக ஒரு நல்ல ட்ரீட்டமாக ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. ஸோ அது அதெல்லாம் மறந்து சோவைக்குள் ஆயிட்டாங்க. ஈவெண்ட் சைடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சேம் ரீசன் தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டிக்கெட்ஸ் வந்து விஜய் மக்கள் இயக்கத்துக்கிட்ட போனனால பார்த்தீங்கன்னா
ஸோ எங்களால் அவங்க வந்து டிக்கெட்ஸை ஒருவேளை வெளியே விற்றுட்டாங்கன்னா அதிகமான க்ரௌடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரீசன் தான் சொல்லிவிட்டு அவங்களும் இதை பண்ணி கன்வே பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து அதுக்கான நம்ம ட்ரீட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரை கொடுத்து நம்ம எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாங்க. ஸோ ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து நீ விஜய் சார் மட்டும் எடுத்து பேசுகிற, ஏன் விஜய் சார் மட்டும்தான் அவ்வளோ எஃபர்ட் போட்டு நடிக்கிறாங்களா, ஏன் வேறு யாரும் நடிக்கலையே அப்படின்னு கேட்டால், அவளுடைய ஹார்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. ஸோ வந்து ஒரு டான்ஸ் பண்ணணும்னா கூட அவர் டான்ஸை வந்து ஒரு ஒரு தடவை தான் மாதம் சொல்லித்தரத பார்ப்பாங்க. பார்த்துட்டு உடனே வந்து ப்ரிப்பேர் ஆகி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ வந்து டான்ஸில் பார்த்தீங்கன்னா டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட் சீனாக இருக்கட்டும், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய காயங்கள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த படத்துன்னு இல்லை, பர்டிகுலர் படம்னு இந்த படம்னு இல்லை, எல் இதுக்கு முன்னாடி நடித்த படமாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட காயங்கள் அதையெல்லாம் அவர் வந்து வெளிக்காட்டிக்காமல் நடிப்பார்னு அந்த படத்தோட டேரக்டர்ஸே ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு தான் சொல்கிறேன், எந்த ஹீரோவும் ஹீரோக்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இது தர விஷயத்த எடுத்து பண்ண மாட்டாங்க. ஸோ டூப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இவர் வந்து எதையுமே பொருட்படுத்தாமல் டூப்லாம் போடக்கூடாது, என்னோட ஃபேன்ஸுக்கு என்னோட ரியலாக காட்டணும், நான் ஒரிஜினலாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எடுத்து பண்ண ஒரு விஷயந்தான் இந்த லியோ படத்தில் நம்ம வந்து வேறு ஒரு விஜயம் பார்ப்போம் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இவ்வளோதான் இந்த விஷயம். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த படம் எல்சியூவா என்ன, இதில் விக்ரம் சாரி விக்ரம் படத்தில் நடித்த கமல் சார் இதில் நடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டதுக்கு 10 days இருக்குல்ல, அதில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எதையுமே அவர் இப்போ வரைக்குமே ஓப்பனாக சொல்லலை, ட்ரெய்லர் மட்டும்தான் வந்திருக்கு. ட்ரெய்லரை பார்த்து நீங்களே ஒரு கற்பனை வச்சுருப்பீங்கள, அதையுமே நீங்கள் உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரிய வரும் இது எந்த மாதிரி படம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸோட ரீமேக் தான் அந்த படம் சொல்கிறாங்க. அந்த கொஷினையும் அவர்கிட்ட கேட்டதுக்கு சொல்லியிருக்காங்க, 10 days இருக்குது படம் வந்ததுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் இன்னொரு 10 நாள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோன்னு ஒரு 10 நாள் வெயிட் பண்ண மாட்டோமா? ஸோ படம் வந்ததுக்கப்புறமே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அந்த படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி வீடியோவில் அடுத்து